ஹாய் காய்ஸ், எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா முட்டுக்காடுன்ற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கேன். ஸோ முட்டுக்காடில் என்ன இருக்குது அப்படின்னா, முட்டுக்காடு பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பார்க் மாதிரி ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி பிளேஸ் அது, எங்கே இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ முட்டுக்காட்டிலேருந்து அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ எதுக்காக நான் இங்கே வீடியோ போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் வேணும் அப்படின்னா முட்டுக்காடு. ஸோ நீங்கள் வந்து மகாபலிபுரம் சைட்லேருந்து வந்து வரீங்க அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காடுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து முட்டுக்காடுன்ற பிளேஸு, கோவளம் அப்படின்ற பிளேஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ முட்டுக்காட்டிலேருந்து நம்ம வந்து பக்கத்தில் ஒரு கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்தே தெரியும் அது. ஸோ பேக் சைடில் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ நான் போட்டுட்ருப்பேன். ஒயிட் மாஸ் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ வாங்க போகலாம். முட்டுக்காடு பக்கத்தில் இருக்க அந்த பிளேஸ் ஏதாவது லேண்ட்மார்க் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 500 மீட்டர் லெஃப்ட் எடுக்கும். ஸோ வாங்க போகலாம். வாங்க சூப்பராக இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இது, பார்த்தீங்களா இல்லையா? ஃபுல்லாக வந்து பாறை. இந்த பேர், இந்த பீச் பேர் வந்து ப்ளூ பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ பீச்னு இந்த பீச் பேர் வச்சுருக்காங்க போல். சாஃபிங்லாம் இங்கே போகிறாங்க, சாஃபிங்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே ட்ரெயின் கொடுக்குறாங்க, சாஃபிங் ட்ரைனிங்லாம் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இடமே வந்து வேறு லெவலில் இருக்குது. பாறை மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பார்க் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெலாம் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே ஒரு 3 மாதம் ஆகும் அந்த பார்க் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க.
ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டும். ஸோ அதனால் வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 3 மந்த் ஆகுமா. இந்த பார்க் வந்துச்சுன்னா ரொம்ப இடமே வேறு லெவலில் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த பார்க் வந்து 3 மாதத்தில் வந்து அந்த வேலை முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அந்த பார்க் வேலை முடிஞ்சிடும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே கேட்டதுக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ணிடலான்னு கேட்டால் அலோவெலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அங்கே செக்யூரிட்டிகிட்ட வந்து கேட்டோம். ஸோ இது மாதிரி எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டால், இல்லை ப்ரோ இது வெளியெலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க செக்யூரிட்டிஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அது சரியாக உங்களுக்கு வந்து காட்ட முடியல. ஸோ ஒரு கிளிப்போ ரெண்டு கிளிப்பு தான் இருக்கும். ஸோ அதே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சும்மா ஒரு எடுத்து போடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிளேஸ் எல்லாமே காட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த நம்ம பாண்டிச்சேரி போனால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன், அந்த பிளாக் ஸ்டோனில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடம் இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் கொஞ்சம் அந்த பீச் உள்ளே வரையும். ஸோ அது பாருங்க, அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீச் உள்ளே வரையும் இருக்கும். சும்மா அப்படி லாங்கில் போய்ட்டு அப்படியே உட்காந்து ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட் ஃப்ரீடம் பண்ணிட்டு வரலாம். செம்மையாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காலையில் எக்ஸசைஸ் அப்போ லோக்கலில் இருக்கும் நிறைய பேர் இங்கே வராங்க. நம்ம லாங்கில் இருந்தால் இங்கே இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபோட்டோஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஷூட், அந்த வெட்டிங் ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி ஏதாவது கப்பிள் ஃபோட்டோஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ் இது. அது மட்டும் இல்லாமல் முட்டுக்காடுக்கு பேக் சைடில் இந்த இடத்துல வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடியில் இருந்து தான் வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மணல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மணல் இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நடந்துகிட்ருக்கு வேலை, வந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடியல. கரெக்டாக 3 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பார்க்கு இங்கே இந்த பார்க் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த இடமே வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்கிறதுக்கப்புறம் பாய்.